கடவுளே, அக்கறி சீமை அழகினிலே மனம் ஆட கண்டேனே, சுவாகா மனம் ஆட கண்டேனே, இனிமையிலே தினம் தினமே அஸ்வாஹா, அக்கறை சீமை அழகினிலே மனம் வாட கண்டேனே, மனம் வாட கண்டேனே. என் மாமனார்ட்ட இருந்து ஒரு நாள் அது உன்னை கூட்டிட்டு எங்க அக்காவுக்கு சொந்த புருஷன தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சே. கடவுள், அவர் ஒன்னும் சாப்பிட்டுக்க மாட்டார். நல்லா அனுபவிக்கிட்டோம். செவனேன்றது நம்ம அப்பாவை ஒரே நாள் இருந்தால் பைத்தியக்காரன் பாத்தினா பைத்தியக்காரன். ஒபாமா இப்ப வந்துருவாரு. இந்த பேண்ட புக் பண்ண அமெரிக்க ஜனாதிபதி இந்த ஆட்ட சத்தம் கேட்டல. பாப்பா இன்னும் ஸ்கூலுக்கு போலியா? இப்படி சோம்பேறியா இருக்க கூடாது. இந்த வருஷம் முடிஞ்சது, நீ 10வது போற, சமத்தா படிக்கணும். ஐயோ பாப்பா, என்ன இது? ஸ்கூலுக்கு போகும்போது மொபைல் போன் எடுத்துட்டு போக கூடாது. நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்? சார்ஜ் போடலியா? சே, ஏ அங்க பாரு, என் பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காகவே அந்த பரதேசி மறுபடியும் இங்க வந்திருக்கான். இன்னைக்கு இங்கேயும் அவன் மண்டைய பொளக்க போறான் பாரு. அப்பா, நீங்க குழந்தை கூட்டி ஸ்கூலுக்கு போங்க, இந்த ஆளு விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். செல்லம், என்ன அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுக்கு பைத்தியம், நம்மள மாதிரி கிடையாது. ஐயோ, அசம்பிளி ஆரம்பிக்கிறது மாதிரி ஸ்கூலுக்கு போகணும். ஒபாமா வரும்போது ஆட்டோ காசு கொடுக்கணும். அங்க என்ன பண பிரச்சனையா? பாப்பா வா, போல. நீ இந்த மொபைல் கொஞ்சம் சார்ஜர்ல போடு. வா, இல்லாது ஊதுவ தேரியற வரைக்கும் வெயிட் பண்ணா நான் பசி எடுத்து செத்துருவேன். ஆஹா, ஐயோ, ஏன் சார் ரோட்ல படுத்திருக்கீங்க? வீட்டுல போய் படுக்க வேண்டியதுதான். ஈஸ்வரன் தான் காப்பாத்திருக்கான். குறைஞ்சுட்டீங்களா? தள்ளு தள்ளுதல்ல எவனும் கிட்ட வரக்கூடாது. விநாயகருக்கு நான் வச்சிருக்க வேண்டுதல் இது. ஒரு பீஸ் மிஸ் ஆனாலும் நான் பட்னி ஆயிடுவேன். ஒரு கோரிக்கை இருக்கு, யாருக்கு கிடைச்சாலும் பாதி எனக்கு கொடுத்துடணும். இதாண்டா என் பிரேக்ஃபாஸ்ட். என்ன பண்றது, சொந்தமா ஒரு பொண்டாட்டி இருக்கு, பொண்டாட்டிக்கு ஒரு வீடும் இருக்கு, ஆனா நான் வாடகை வீட்டுல குடியிருக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். நீங்களே உருவாக்கணும் தானே, இங்கே அப்படியே தேவலாம் சுத்திட்டு இல்லாம அக்காவை கூப்பிட்டு தனியா பாத்துட்டு போயிடலாம். 13 முயற்சி பண்ணிட்டேன்டா. அப்பலாம் அந்த பைத்தியக்காரன் இருந்து, இல்ல அந்த பைத்தியக்கார அப்பா கிட்ட இருந்து நல்ல மண்டையிலே கிடைச்சது, நல்ல ஐஎஸ்ஐ மார்க் முத்திர மாதிரி. இப்பவும் என் மண்டையில அப்படியே இருக்கு, ஸ்ரீலங்கா மேப் மாதிரி. நல்லா சரிடா, 16 வயசு பொண்ணு மாதிரி அவரோட ரெக்கக்குள்ளயே நல்லா ஒளிச்சு வச்சிருக்காரு அவரு. அவருக்கு பைத்திய சரியானாதான்டா எனக்கு குடும்ப வாழ்க்கை. உங்களுக்கு இப்போ கண்டகசனி அது கூட்டுதான் போ. எவ்வளோ கரெக்ட். சாரி சாரியா, கண்டகசனின்னு கழுத்துலயே போட்டா. அந்த டாக்டர் எம்மால் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் பார்த்து கவனமாக தான் டீல் பண்ணேன். தெரியும். ஓகே சார். நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல. அவங்க டிபார்ட்மெண்ட்ல புகார் கொடுத்தா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும். ஸ்டீஃபன் இந்த வேலை ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பொட்டக்கோழி கூவுனதும் பயந்து போகாது. அவ்வளோ லேசாக மதிப்பிட வேணாம். சர்வீஸ் பண்ண இடங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தான் கேள்விப்பட்டேன். இதை விட பெரிய ஆளும் கூடலாம் மோதினது தான் இந்த ஸ்டீஃபன். இதெல்லாம் எனக்கு ஏமாத்திரம். பிரச்சனை பண்றதுக்கு இல்ல, பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதான் பார்க்கணும். விஷயத்தோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும்ல. இதனால ஏதாவது சட்ட பிரச்சனை வந்தா மாட்ட போறது நீங்க மட்டும்தான். இப்ப போன்ல பேசின அவன் கூட வரமாட்டான். அந்த டாக்டர் லீகலா மூவ் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாவது அவங்களை சமாளிக்க பாருங்க. பாப்பாக்கு நாங்க யாருன்னு தெரியாதுல்ல. என் பேரு பல்லவன், இது என் பொண்டாட்டி பல்லவி. இதோ இவர் தான் கல்யாண மாப்பிள்ள பல்ராம. கொஞ்சம் சரியாண்டா, நல்ல வாய திறந்து சிரிக்கலாம்ல. இவங்க குடும்பம் பல்லத்தூர், ஏ ஊரு பல்லாவரம். இப்ப இருக்கிறது பல்லக்கோட்டையில. ஐயோ ஐயோ, இப்ப நான் பாக்குறதெல்லாம் நிஜமா என்ன? யாரையும் சும்மா விட மாட்டேன். அது சரி, யாரு முதல்ல? நீ யாரு? என்னடா தெரியாது.
எடுத்துட்டு தான் இப்ப இங்க வந்திருக்கேன். தாங்க இது பாருங்க. அப்ப தொடர்பு இருக்கா? இருக்குதே மிஸ்டர் அப்பா. We are in. இன்னும் உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? எங்க குழந்தையோட ஈட்டி மாதிரி இருக்க பல்லுக்கு மேல ஒரு ஆதாரம் வேணுமா என்ன? அம்மா இது என்ன தொத்து வியாதியா? எது எப்படியோ என் பையன் நிரூபிச்சுட்டான். தாத்தா கிட்ட வா. வா வா வா. வெளிய போங்க. இல்லன்னா நான் ஏதாவது சொல்லிடுவேன். நாங்க யாரு என்ன ரொம்ப பேச வேண்டாம். மரியாதையா வெளிய போங்க. போங்க. ரெண்டு போறது கேளுங்க. அங்க பாருங்க கேமரா. சீக்கிரமா போடா மச்சான். அண்ணா பிராங்க் தானே? ஆ வாங்க வாங்க. அண்ணா மன்னிச்சிருங்க. நாங்க கலர் ஷோல இருந்து வந்திருக்கோம். இங்க நிக்கறாங்கல இவங்க எங்களோட ஆங்கர் பிங்கி. அம்மா இங்க பாருங்க பிங்கி. அட கடவுளே என்னால நம்பவே முடியல. சாரி இந்த நல்ல நேரத்துல உங்களை டென்ஷன் படுத்துறோம். எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க. டிவில நிறைய பாத்திருக்கேன். நேர்ல இப்பதான் பாக்குறேன். இது எப்படியோ பையனோட அப்பா எங்களுக்காக ஒரு முட்டை விடும். என்னோட மாமனாரே எனக்கு சாரி எதுக்காக பொட்டு வச்சுக்கிறீங்க? ஓ பொட்டு கிடையாதுடா முட்டாள். கண்ணாடி மூடிட்டல்ல. ஓ என்ன அப்படியே எடுத்துருங்க. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்னால உங்களை தூக்க முடியாது சார். அப்படியே ஒண்ணு விட்டேன்னு வெயி. டேய் மறமட்ட கண்ணல போடுற கண்ணாடி எங்கன்னு கேட்டேன். அதுவா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சார், நீங்க என்ன வேலையை விட்டு அனுப்பினாலும் சரி, பிங்கி ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த வேலையா இருந்தாலும் நான் பண்ணுவேன். பெரிய பிங்கி ஷோ இவனாலயே எனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. தாத்தா எங்க வச்சு மறந்துட்டாலும் இந்த நேரத்துல நீங்க தேடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாமா அந்த சொல்ற பேச்சு கேட்காதவளோட ப்ரோக்ராம் பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. திமிரு பிடிச்சவ எலி விஷத்தை விட பெரிய விஷயம் தான் இவளோட இந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம். ஆமா தாத்தாவுக்கும் பேத்திக்கு நடுவுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அந்த திமிரு பிடிச்சவ அவளை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா? பெரிய ராபின் வுட் நினைப்பா இவளுக்கு. இப்ப பகல்ல வந்து செயினை பிடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சா போன குட்டிய அம்மா கிட்ட தான் சொல்றேன் ஷோ ஆரம்பிக்க போறேன். வெல்கம் டு கலர் ஷோ. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இன்னைக்கு நம்ம வெற்றிகரமா 50th எபிசோடுக்குள்ள வந்துட்டோம். உங்க எல்லாரோட ஒத்துழைப்புக்கும் நன்றி. சும்மா பிளேடு போடாம ப்ரோகிராம ஆரம்பி. இப்ப இருக்கிறது பல்லக்கோட்டையில. என் செயின வச்சுதான் இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்கேன். என்னடா என்ன நீ கதை விட்டு சமையல் கட்டல எதுவும் வேலை இல்லையா? இருக்கு இவர்தான் டிவி பார்க்க சொன்னாரு. சும்மா வா இப்படி பேத்தி கோமாளி வேஷம் போட்டு ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்கிறது. ஊக்கம் குடுக்கறதுக்கு தான் குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்களே. நாளைக்கு தானே உனக்கு இன்டர்வியூ. இந்த டிவி பாக்குறத விட்டுட்டு நாளைக்கு வேண்டியதை ப்ரிப்பேர் பண்ண. ஒரு பஃபன் ஷோவும் அதை பாக்குறதுக்கு ரெண்டு ஆளுங்க வேற. இப்படியே போனா இவ என்ன மாமான்னு மதிக்க மாட்டா, மாமனாருன்னு மதிக்க மாட்டா. எல்லாம் கலிகாலம். இந்த டிவி கண்டுபிடிச்சவன உதைக்கணும். நினைக்கிறியா? பாரு நான் எல்லார்கிட்டயும்